வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிரம்மாண்டமான வண்டியை பற்றி தான். ஸோ மகேந்திரா ஸ்கார்பியோ. ஸோ இது ஒரு 7-சீட்டர் டீசல் வேரியண்ட் வண்டி. ஸோ ஒரு ஜைஜான்டிக்கான வண்டி இது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வண்டி தான். ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக், இன்டீரியர், இதோட என்ஜின் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது, என்ன மாடல் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. நல்ல நல்ல கார்ஸோட உங்களுக்கு நல்ல நல்ல தகவலை இந்த வீடியோ மூலமா நாங்கள் தெரியப்படுத்துவோம். ஸோ பாருங்கள். அதே மாதிரி இந்த வண்டியோட அவுட்லுக், இன்டீரியர்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த வண்டியை இப்போ வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இதோட அவுட்லுக் நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், இது ஒரு சில்வர் கலர் அண்டு பிளாக் கான்ட்ராஸ்டான ஒரு கலர். ஸோ இந்த டிரைவர் சீட் பக்கத்தில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, டிரைவர் சீட் டோர் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் ஏதாவது இருந்தால் கூட நம்ம ஜூம் பண்ணி காமிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம பேக் சைடில் பார்த்துட்ருக்கோம். ஸோ வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அடியோ டென்ட்டோ பெருசாலாம் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இருந்தாலும் ஒரு மைனர் ஸ்க்ராச்சஸ் ஒன்று இருந்தது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதோட டயர் பாயிண்ட் அப்போ பார்த்துடலாம். டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 70% இருக்குது. ஒரு 3 டயரு, அதில் ஒரு டயர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் டயர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட் டயர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான கண்டிஷனில் இருக்குது. ஸோ டயர்லாம் எதுவும் மாற்றுறதுக்கு தேவையில்லை. இப்போது அந்த ஒரு டயர் மட்டும்தான் கொஞ்சம் ஆஃப் கண்டிஷன் இருக்குது. ஸோ வண்டி அவுட்லுக் பார்த்துருப்பீங்க, நல்லாவே இருக்குது. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடுது. இதில் பவர் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ ஆடியோ சிஸ்டம் மட்டும் இல்லை வண்டியில். ஸோ சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வேணும்னா நம்ம லெதர் சீட் ஏதாவது போடுறதா இருந்தால் இது காட்டனில் போட்டிருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சீட் கவர் வேணும்னா எல்லாமே காட்டனில் தான் இருக்குது. இங்கே ஒரு பவுச் ஒன்று இருக்குது, நம்ம வேணும்னா கூட லெதர் சீட் மாற்றிக்கலாம். ஸ்டெஃப்னிங் இருக்குது பேக்கில் பாருங்கள், ஒரு 2 சீட்ஸ் இருக்குது. ஸோ இது வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது, அதுக்காக தான் அப்படி காமிக்கிறது. ஆடியோ சிஸ்டம் இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் இருக்குது. இது பேக் வியூ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பேக்கிலேருந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது 7-சீட்டருங்கிறதுனால. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இப்போது, இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி, 2005. இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்க அப்படின்னா 25 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இதோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஓனர் வந்துடுறாங்க. வண்டி பார்த்தீங்கன்னாவே ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினை நான் காமிச்சிட்றேன். ஸோ இப்போ இந்த வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஆயில் ஸ்டிக் இங்கே இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த வண்டியை ரைஸ் பண்ணி பார்த்துடலாம். ரைஸ் பண்ணுங்க. ஓகே. இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் வண்டியில் எந்த ஒரு ஸ்மோக்கும் இல்லை, வண்டி என்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிச்சேன், ரன்னிங் பண்ணியும் காமிச்சாச்சு. இந்த வண்டியோட ப்ரைஸ் என்னென்னா, 245,000 சொல்கிறாங்க. ஆனால் நேரில் வந்தீங்க அப்படின்னா குறைச்சி வாங்கிக்கலாம்.
பார்த்திங்கன்னா ஓரளவு ரீசனபிளாக குறைச்சி வாங்கிக்கலாம். வண்டியோட கண்டிஷன் வந்து பக்காவாக இருக்குது. இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நல்ல நல்ல வண்டியில் வண்டியோட நம்ம வந்து மீட் பண்ணலாம்.